ஹாய், மெம்பர்ஷிப் போட்டாங்க எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. ஆமாம், தேங்க்யூ எல்லாருக்கும். ஆமாம், இதில் வந்து ஹரின்றவங்க வந்து 8 மாதமாக எங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப் போட்டுட்ருக்கீங்க, ரொம்ப 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 நன்றி. ரொம்ப தேங்க்யூ. இதில் 4 மாதமாக வந்து அழகு பாண்டியன் இருக்காங்க. ரீசெண்டாக 2 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஒருத்தவங்க வந்து கவிதா, இன்னொருத்தவங்க வந்து மேத்யூ பி சனில் சொல்லிட்டு. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் இதேமாரி உங்களுக்கு சப்போர்ட் ஆமாம், பண்ணி. நீங்கள் போடுற கமெண்ட் ஏதாவது வீடியோ பண்ணணும்னா சொன்னீங்க, மேக்ஸிமம் சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறோம். இட்லி எப்பா, இட்லி போட்ட யசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிரப்பா. வெல்கம் டு ஐரேக் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பரிதாபங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ரீல்ஸ் பாவங்கள் வந்து நான் தனியாக போட்டிருந்தேன், அதனால் இப்போ ரெண்டு பேர் சேர்ந்தே போட போகிறோம், அதான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பார்த்தாலும் வழியா இருக்கு, என்ன பண்றது? ரீல்ஸ் ரீல்ஸ் பார்ப்போம், அது மருத்துவமா சொல்றாங்க. மைக்ரைன் பெயின், நிறைய பேருக்கு இந்த ஒற்றை தலை வலின்னு சொல்லக்கூடிய மைக்ரைன் பெயின் இருக்கும், அவங்களுக்குலாம் சிம்பிள் ஸ்டெப் ஒன்று சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மைக்ரைன் பெயின் தலையே வலியே வராது. ஆமாங்க, நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு ரெசிபி சட்டி ஒன்று எடுத்துங்க, அதுல 1 லிட்டர் தண்ணி ஊத்தி அதை 1/2 லிட்டரா சுண்ட வைங்க. அதுல வந்து இந்த இவ்வளவோண்டு மிளகு, இவ்வளவோண்டு திப்பிலி, இவ்வளவோண்டு சூரணம், இதை போட்டுட்டு வெண்டைக்காய் நீட் நீட்டா வெட்டிக்கணும், பொடி பொடியா வெட்டக்கூடாது, நீட் நீட்டா வெட்டணும். அப்பதான் அதோட எஃபெக்ட் அதுல இருக்கும். 500 ml ஆஃப் வாட்டர், 250 ml பாயில் பண்ண விடுங்க. நல்லா வத்துன உடனே அதை நல்லா ஒரு வெள்ளை கலர் இட்லி துணி இருக்கு பாத்தீங்களா, வீட்டுல இருந்துச்சுன்னா அந்த இட்லி துணியில வடி கட்டுங்க. ஏன் சார் நிறைய பேர் கேப்பீங்க, ஏன் சார் ஃபில்டர்ல பண்ணக்கூடாதுன்னு கேப்பீங்க, அதை பண்ணக்கூடாது. ஏன்னா பிளாஸ்டிக் இல்லைன்னா வந்து உலோகத்துலதான் இருக்கு ஃபில்டர். நீங்க என்ன பண்ணணும், வெறும் துணியில தான் அதை வந்து ஃபில்டர் பண்ணி அது வரக்கூடியது வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 150 ml ஆஃப் ஒரு வாட்டர் கிடைக்கும். அதை அப்படியே கீழே தூக்கி ஊத்திட்டு போய் டாக்டரை பார்த்து மாத்திரை வாங்கி போறா வெண்ணெய். நிறைய பேர் கேக்குறீங்க நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது டாக்டர், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்க. தூக்கி ஓரமா தூங்கும் மூதே போனை பாத்துக்கிட்டே இருந்தா தூக்கம் வரும், வீடியோ பாத்துக்கிறீ எப்படி தூக்கம் வரும் உனக்கு? ஐடா போன வீடா. தூக்கி போட்டு இந்த கேம் விளையாடணுமா? ஒரே ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹாய் கைஸ், உங்களோட ஐபோன் இருந்துச்சா அதை நீங்க உடனே தூக்கி போட்டுருங்க. என்னன்னா அந்த கேஷியோ வாட்ச் இப்ப ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஒரு விண்டேஜ் வாட்ச், கேஷியோ வாட்ச் வந்து கேக்குற ஐபோனை தூக்கி வெளியே போடணும். ஹூக்குனே வீடியோல ஹூக்கு போட்டு உங்களை எப்படி உள்ள இழுத்த? ஹூக்கு போட்டு உள்ள இழுக்கிறியா? கம்பிய காட்சி வாயிலே பழக்க. ஹாய் கைஸ், நீங்க பெண்களை தான் பாக்க வரீங்கன்னா தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க. ஸ்கிப். இன்ஸ்டாகிராம்ல 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு வரணுமா? அப்புறம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். இந்த வீடியோ பாக்கிறது முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க, என்ன நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, பல டிப்ஸ்களை நான் அள்ளி வீசுவேன் வாங்கிக்கோங்க. இன்னைக்கு முக்கியமான 3 பாயிண்ட் பார்க்க போறோம், அதுல 3வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, முதல் பாயிண்ட், மக்களுக்கு பிடிச்ச வீடியோவை தான் நீங்க போடணும், மக்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோவை கண்டுபிடிச்சு அதை நீங்க போடணும். 2வது பாயிண்ட், மக்களுக்கு பிடிச்ச வீடியோ எப்படி கண்டுபிடிக்கிறது? வியூஸ் நல்லா போயிருந்துச்சுன்னா அது பிடிச்ச வீடியோ, வியூஸ் நல்லா போனா அது பிடிக்காத வீடியோ. இப்பதான் 3வது பாயிண்ட் வரணும், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. சொல்லியா சொல்லியா எப்படி நாங்கதான் வெட்டியா உட்காந்து பாத்துக்கிருக்கோம்னா வீடியோ போடுற அந்த பரதேசியும் வெட்டியா உட்காந்து வீடியோ போட்டுக்கிருக்கு.
கோடிகளை அள்ளுவது எப்படி? கோடியா? 1000 ரூபாய் போட்டால் 10000 கோடி. ஏ அப்ப இந்த மாதிரி யூடியூபர்ஸ் இருக்கு, பிசினஸ் நம்ம அழைக்குது. யார் அவர்? இந்த அவர். ஒரு தொழில நீங்க இறங்க போறீங்கன்னா அந்த தொழில் என்ன, எப்படி, அதுல யார் யாரெல்லாம் இருக்காங்க, என்னங்கிற டீட்டெயில பூரா நீங்க எடுத்து வச்சுக்கணும். நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த நீங்க மார்க், அந்த இடத்துக்கு எப்படி போகணுங்கிற ஒரு பிளான் ரூட்டை நீங்க போடணும். அந்த பிளான்ல நீங்க கரெக்டா போகும்போது நஷ்டங்கள் வரும். 10 லட்சம் ரூபான்னா ஒரு 5 லட்சம் ரூபா நஷ்டம் வரத்தான் செய்யும். நஷ்டத்தை பயப்பட கூடாது. 50 லட்சம் ரூபா போடும்போது 10 லட்சம் ரூபா போயிடும். சூப்பர் சார், பயப்படக்கூடாதுங்க. எவ்வளவு தெளிவா சொல்றாரு, தெரியுமா போனது. நீங்க 8 லட்சம் சார் இழந்தீங்க. ஆளு கேக்குறேன், கேட்கலையா? இனி என்ன பிசினஸ் பண்ணுவீங்க? வீடியோ போட்டு பேசுற பேச்சுக்கு ஒரு 30 பிசினஸ் பண்ணிருக்கீங்க. இல்ல, நான் ஒரே பிசினஸ் தான் பண்றேன். என்னது? இந்த வீடியோ பண்றல்ல, இன்ஸ்டாகிராம்ல உட்காந்து வீடியோ போறது பிசினஸா? ஆமா. ஏண்டா இந்த எக்ஸ்பீரியன்ஸ வச்சுக்கிட்டு நீ ஊர்ல இருக்கவங்களுக்கும் பிசினஸ் ஐடியா கொடுத்துக்கிறீங்க? எப்படி கொடுக்குற நீங்க? இந்த ஒரு இங்கிலீஷ்கார இருக்காரு பாருங்க. ஆமா, அவர் இங்கிலீஷ் சேனல்ல சொல்லிட்டு இருக்காருங்க. பண்ணி நான் தமிழ்ல சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன ஒரு தலன்றீங்க? எப்படி அலோ பண்றாங்க? சொருப்பு பிஞ்சுடா. பேப்பர் கிழிச்சு போட்டது யாரா? என்ன பேப்பர் கிழிச்சு போட்டது? எவ்வளவு தூய்மை பணியாளர் வந்து எவ்வளவு நேரம் பஸ் ஸ்டாண்ட் கிளீன் பண்ணி விட்டுறாங்க. நடுவுற பஸ் ஸ்டாண்ட் இன்னும் ரீல்ஸ் எடுக்கிற தப்பு. இதுல பேப்பர் அவரை கிழிச்சு போட்டு வச்சிருக்கேன். என்ன ரீல்ஸ் பண்ணி காமிச்ச? ஒரு மனுஷன் 40வது படத்துல பண்ண மாசம் 4 நிமிஷம் கொண்டு வருது. பிச்சை எடுக்கிற மாதிரி மூஞ்ச வச்சுட்டு உனக்கு அட்டகாசம் தேவையா? என்ன அட்டகாசம் பண்றாங்க நீங்க? மாஸ் ரீல் பண்ணுவியா? மாஸ் ரீல் பண்ண மாட்டேன்னு சொல்லு. மாஸ் ரீல் இனிமே பண்ண கூடாது. மாஸ் ரீல் பண்ணக்கூடாது. மாஸ் ரீல்ல கைய வச்ச மொத்தம் பாத்துக்க. உங்களுக்கு உங்க அப்பா அம்மாவை பிடிக்கும்னா இந்த வீடியோ பாருங்க. ஆமா, பிடிக்காது அடிச்சு விட்டுருக்காங்க. பாப்பா அம்மா வீட்ல லைக் போடுங்க. நாம தான் வந்தாச்சு மும்பை. உண்மையிலே இருக்காரு இப்படி இருக்கு. உங்களுக்கு விஜய் பிடிக்கும்னா இந்த வீடியோ லைக் போடுங்க. முடிக்காது. அஜித் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோ லைக் போடுங்க. முடியாது, நான் விஜய் ஃபேன். உங்களுக்கு விஜய் அஜித் பிடிக்கும்னா இந்த வீடியோஸ்க்கு லைக் போடுங்க. முடியாது, நான் விக்ரம் ஃபேன். பாப்பாவோட லைக் பண்ணுங்க. நீங்க இந்த விரல் அப்படி விட்டு சாப்பிடக்கூடாது. இப்படி விட்டு சாப்பிட்டீங்கன்னா
உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும். அதோட இன்னும் சில விஷயங்களும் இருக்கு, அதை நான் அப்ப சொல்றேன். பூ வைக்காத பொண்ணெல்லாம் பொம்பளையே கிடையாது. பொட்டு வைக்கலன்னா அவ பொண்ணே இல்லை. ஆயிடுச்சுன்னா இங்க வைக்கணும், பொட்டு கரெக்டா வைக்கணும். அது வந்து சிக்னல். ஆப்போசிட்ல வரவங்களுக்கு கல்யாணமான பெண்ணு தெரிஞ்சுக்கிறதுக்காக அது போடும். அதே மாதிரி ஆண்கள் இருக்கீங்கல்ல, ஆண்கள் வந்து காலையில மெட்டி போடணும். மெட்டி போட்டா பெண்கள் தலை குனிஞ்சு நடக்கணும். பார்த்துட்டு இவன் கல்யாணம் ஆனவன். எது இது? தாமிரபரணி சீன். அப்புறம் வந்து முடி இருக்கு பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். விரிச்சு போட்டோம்னா தர்திரியம் வந்து வீட்டுல அந்த மாதிரி நம்ம தாங்க மாட்டோம் இல்லையா. அது இல்லாம முடிய இப்படி போட்டா தாசின்னு சொல்லுவாங்க. அதே முடிய விரிச்சு போட்டோம்னா வேசின்னு சொல்லுவாங்க. ஆமா, கண்ணை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பாடுனா காசின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு போன்றத சொல்லி அடிச்சு விட்டுக்கிறீங்க. சரி ஓகே, இதெல்லாம் உங்களுடைய நம்பிக்கை. அடுத்தவங்களோட நம்பிக்கையை நம்ம வந்து என்னைக்குமே சொல்லல. சொல்லிட்டு போங்க. யாருங்க அது? என் பொண்ணுதான். எது? என் பொண்ணு? உங்க பொண்ணா? ரொம்ப வாழ்க்கையில புலம்புறீங்களா? உப்ப ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கிட்டு பேஸ்புக்ல இருந்து வீடியோ பண்ணா காசே வர மாட்டேங்குது நண்பர்களே. அது உங்களுக்கு அப்படிதான் இருக்காங்க நண்பர்களே. எடுக்க மாட்டேங்கிற மெயில் பண்ண மாட்டேங்கிற ஆளு மூண்டை காட்டுல கொஞ்சம் பாக்குறேன். மெட்டால வந்து விட்டதே இல்ல இருக்கா ஒரு நாள். நண்பர்களே, உங்க வண்டிய பைனான்ஸ்காரங்க நீ பேசுற மாஸ்டர் எல்லாம் பார்த்தா தமிழ் சினிமாவுக்கு ஒரு கிரேட் ரைட்டர் கிடைச்சிட்டானே. அப்படியா? வாணே, அடுத்து எல்லா பெரிய ஹீரோக்கெல்லாம் மாஸ்டர் எல்லாம் தான் வாணே. வாணே, என்ன தொட்டவன விட்டதே இல்ல. அப்புறம் இந்த டாம் க்ரூஸ் வந்து அவரோட ஆக்டிங் எனக்கு பிடிக்குமா, நான் அதை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி படங்கள் நான் பண்ணியிருக்கேம்மா. அப்புறம் வந்து இப்போ இந்த நீங்கள் பார்த்தேன், அதில் வந்து இவர் இப்படி இப்படி இது இப்போ கஜினி படத்தில் ஆமாம், கஜினி சூர்யா மாதிரி இப்படி இப்படி நான் பண்ணியிருக்கேன். அது ஆனால் அவரை விட நல்லா பண்ணி நீங்களே சொல்கிறீங்களே. ஆமாம், நல்லா நான் மட்டும் சொல்லலைங்கம்மா. அது வந்து நிறைய பேர் பார்க்குறவங்க நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க, ஆனால் அவரை விட நீங்கள் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு அதை சொல்லியிருக்காங்க. அது வந்து எனக்கு ஆக்டிங்கில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னால நான் அதை பார்த்தோன்னா ஒரே டேக்கில் நான் வந்து அதை ஒரே டேக்கான எல்லாமே பண்ணிடுவேன். எல்லாமே ஆமா, நான் பெருமைக்காக சொல்லல. மூணு படம் தனுஷ் இருக்காரு. ஆமா ஆமா, தனுஷ்ல வந்து அவர் சார் தனுஷ் பண்ண அந்த பர்ஃபார்மன்ஸை விட நான் பண்ண பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இதா இருந்துச்சு சொன்னாங்க.
நான் ஒரு சாம்பிள் வேணா கொஞ்சம் பண்ணி காட்டுறேன். நான் உங்களுக்கு டவுட்டா இருக்கலாமா, அதாவது இவர் பார்க்க போயிருக்காரு, இவர் வந்து இதை செய்வாரா அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா ஆனா பண்ண ஆரம்பிச்சுனா நீங்க வந்து என்ன ஏத்து நீங்க ஸ்டைலிங் அபிஷனே கொடுப்பீங்க. பண்றீங்களா? கூடிய விரைவில் அவர் உங்க கூட நடிக்க ஆசைப்படுறாங்க. நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, அவங்க அவங்க நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க ஆசைப்பட்டாலும் நான் வந்து எனக்கு ஒரு ஒரு கோல் இருக்குமா, அதைத்தான் நான் வந்து ஒண்ணு ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீ தெரிஞ்சுதான் பண்ணீங்க, பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றிங்கம்மா. இன்னொரு சாம்பிள் ஒன்று, ஐயோ நான் வரல, இல்ல இல்ல வேணாம், சூப்பர் நல்லா இருந்துச்சு. பயங்கரமா இப்போ ட்ரெண்டா இருந்தது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து செஞ்சிட்டாங்க விட்டு இருந்துச்சு. ஆனா அப்போ ட்ரெண்டா இருக்கிற ஆட்கள் அதெல்லாம் அந்த வாய்ஸ் எல்லாம் கரெக்டா புடிச்சு பேசுறது பயங்கரம் எனக்கு தெரிஞ்சு. அந்த ஒருத்தர் திட்டே இருக்கிறார்ல, அவர் வீடியோ தான் நானும் நிறைய பார்த்துருக்கேன். அப்படிதான் பேசுவேன். அவருக்கு மட்டும் எங்க இருந்து பிரச்சனை வருதுன்னு தெரியல. அதே மாதிரி கோபி வந்து அந்த ஆட்டோக்காரன் அந்த வாரன மாதிரி பேசுறது, அதே மாதிரி அதே வாய்ஸ் அதே டோன்ல பேசுறது நல்லா இருந்துச்சு. சூப்பராவே எடுக்கிறாங்க. எனக்கு அந்த நண்பர்களே அப்படின்னு ஒருத்தர் பேசுவார்ல, அதை நான் பார்க்கணும் போயிட்டு. ரெண்டாவது இந்த முடி வச்சு போடுறதெல்லாம் சொன்னதெல்லாம் அப்பவே அதெல்லாம் போயிட்டு இருந்தது. அது எல்லாருக்கும் காண்டாச்சு. எனக்குமே அப்படிதான் இருந்து ரொம்ப ஓவர். சொல்ற நம்ம ஒழுங்கா இருக்கணும், அப்புறமா வந்து அடுத்தவங்க சொல்லணும். என்ன சொல்றாங்களோ அத எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணாதீங்க. அது சும்மா என்னத்தையோ வாய்க்கு வரதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருந்துச்சு வீடியோ எல்லாமே. எவ்வளவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.